இது நாங்கள் சாதாரண கொத்தனார் வேலை பார்த்து ஒரு நாளைக்கு இருக்கும் ஒரு நாளைக்கு இருக்காது. இதில் நாங்கள் யார்கிட்ட போய் வாங்க, கடை வாங்கி தான் நாங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கணுமா? இதில் அரசாங்கம் இதில் தலையிட்டு அது என்னென்னு கேட்கக்கூடாதா? நாங்களும் பெரிய பெரிய அதிகாரி போய் பார்க்க தான் செய்யணும், பார்த்து அது ஒன்றுமே கண்டுக்கிடல. போய் சொன்னோம்னா போப்பா பார்த்துக்கிடுவோம், போ பார்த்துக்கிடுவோம், போ பார்த்துக்கிடுவோம்னு சொல்கிறாங்க. கல்வி கட்டணம், இது தமிழக மக்களின் கழுத்தை நெரித்து கொண்டு இருக்கும் பாசக்கயிறு என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. அன்று கையில் புத்தக பையுடன் காலில் செருப்பில்லாமல் வேகாத வெயிலில் 5 கிலோமீட்டர் தூரம் கால்நடையாகவே நடந்து பள்ளிக்கூடம் சென்றனர். கல்வி இலவசமாக கிடைத்தது. இன்று மாணவர்களை வீட்டு வாசலில் வந்து அழைத்து செல்கின்றன பள்ளி வாகனங்கள். வசதிகள் பெருகிவிட்டது. இதனை காரணம் காட்டியே கலர் கலராக கட்டணம் வசூலிக்கின்றன பள்ளிக்கூடங்கள். சேவையாக வழங்க வேண்டிய கல்வி வியாபாரமாகி நாட்கள் பல கடந்து விட்டன. இந்த கல்வி கட்டண கொள்ளையால் கல்விக்கும் மாணவர்களுக்கும் மாணவர்களின் பெற்றோருக்கும் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை பார்க்கலாம். சுதந்திர இந்தியாவில் தமிழகத்தின் கல்வியை பற்றி பேசினால் முன்னாள் முதலமைச்சர் காமராசரை தவிர்த்து சொல்வது இயலாத காரியம். அந்த அளவுக்கு தமிழகம் கல்வி வளர்ச்சியடைய நாளும் உழைத்தவர் காமராசர். தமிழகத்தில் கல்விக்கு சோதனை வந்த ஆண்டாக 1953 குறிப்பிட்டு சொல்லலாம். அந்த ஆண்டுதான் அப்போதைய காங்கிரஸ் முதல் மந்திரி ராஜாஜி தன்னிச்சையாக கல்வி வளர்ச்சி திட்டம் ஒன்றை அறிவித்தார். அதுதான் சாதிய கட்டமைப்புகளை ஓங்கி வளர்க்கும் குலக்கல்வி திட்டம். இப்ப நான் கொண்டு வந்திருக்கிற கல்வி திட்டத்தை சில பேர் எதிர்க்கிறார். இவாளோட எதிர்ப்பை கண்டு நான் பின்வாங்க போறது இல்ல. படிப்பை தவிர கையில ஒரு தொழில் இருக்கிறது தப்புங்கிறீளா? அதாவது தினமும் 3 மணி நேரம் ஆசிரியரிடம் கல்வி கற்கும் மாணவர்கள் மீதமுள்ள 2 மணி நேரம் தங்கள் தந்தையிடமிருந்து குலத்தொழிலையும் கற்க வேண்டும் என்பதுதான் ராஜாஜியின் அறிவுக்கு எட்டிய திட்டம். இந்த திட்டத்தின் முக்கியமான அபத்தம் ஒன்றை கேட்டால் சற்று அதிர்ச்சியாக இருக்கும். மாணவர்கள் தந்தையின் தொழிலை கற்றுக்கொள்ளும் அதே நேரத்தில் மாணவிகள் தங்களது தாயாரிடமிருந்து சமைப்பதற்கும் வீட்டை பெருக்குவதற்கும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது பெண்களை வீட்டிற்குள்ளேயே முடக்க நடந்த மாபெரும் சதி என்றே அதனை சொல்ல வேண்டும். அந்த வெங்காய புரட்சியின் தொடர்ச்சியாக இப்பொழுது குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருக்கார். கொஞ்சம் நெஞ்சம் படிக்கிறவனையும் மதியத்துக்கு மேல வீட்டுக்கு ஓடி போங்கிறாரு. செருப்பு தைக்கிறவன் புள்ள செருப்பு தான் தைக்கணுமா, மலம் சுமக்கிறவன் மகன் மலம் தான் சுமக்கணுமா, பணம் ஏறி மவ பணம் தான் ஏறணுமா? ஆசைய பாருங்க அவருக்கு. 3 கோடி தமிழனையும் முட்டாளாக்காம விடமாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு அந்த ராசாசி. ஆளுங்கட்சியில் முதல்வர் சொல்லிவிட்டால் போதும் எல்லாம் சரிதான் என்று தலையாட்டும் ஆட்டு மந்தைகளுக்கு நடுவே ராஜாஜியின் குலக்கல்வி திட்டத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் காமராசர். கல்வியை இந்த திட்டம் பின்னோக்கி அழைத்துச் செல்லும் திட்டம் என்று கடுமையான விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. உட்கட்சி மற்றும் எதிர்க்கட்சியினர் கடும் எதிர்ப்பு காரணமாக முதல்வர் பதவியில் இருந்து தூக்கி எறியப்பட்டார் ராஜாஜி. தேசத்துல இப்ப இனவாதம் மதவாதம் ஜாதி வெறி எல்லாம் புத்துநோயா வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஐயா முதல்வரு பார்ப்பனர் சூத்திரர்னு பிரிச்சு பேசுறது என்ன நியாயம்? அவருக்கு பதில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற காமராசர் 1954 மே 18 குலக்கல்வி திட்டத்தை ரத்து செய்தார். இதற்கான உத்தரவை அப்போதைய கல்வி அமைச்சர் சி சுப்பிரமணியம் பிறப்பித்தார். கல்வி வளர்ச்சிதான் நாட்டின் வளர்ச்சி என்பதை கருத்தில் கொண்டு கல்வியை மேம்படுத்தும் திட்டங்களை தீட்டினார் காமராசர். போதிய நிதி இல்லாமல் மூடப்பட்ட 6000 பள்ளிகளை மீண்டும் திறக்க ஆணையிட்டார். அதோடு நிற்கவில்லை, நீண்ட தூரம் நடந்து சென்று கல்வி கற்கும் மாணவர்களின் நலனுக்காக கிராமங்கள் தோறும் தமிழகத்தில் கூடுதலாக 12,000 புதிய பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டன. ஒரு நாட்டில் பாதி ஜனம் படிப்பறிவு இல்லாமல் இருந்தாங்கன்னா அந்த நாடு உருப்பிடுமான்னு, இதுக்காகத்தான் நாடு முழுக்க 50,000 பள்ளிக்கூடங்களை திறந்து வைக்கணும்னு திட்டம் போட்டிருக்கோம். சின்ன பிள்ளைங்க எவ்வளவு தூரம் நடப்பீங்க? 10 பர்லாங் நடப்பீங்க. கஷ்டப்பட்டு 15 பர்லாங் நடப்பீங்க. அதுக்கு மேல அதிக தூரம் உங்களை நடக்க விட்டா கலப்பில் தூங்கிட மாட்டீங்க, அப்புறம் எப்படி படிக்க முடியும்னு. அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை 15,000 27,000 உயர்ந்தது. பள்ளிகள் பல திறக்கப்பட்ட பின்னரும் மாணவர்களின் சேர்க்கை குறைவாக இருப்பதை பார்த்து மேலும் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்தார். அறிவு பசியோடு வயிற்று பசியையும் போக்க மதிய உணவு திட்டத்தை தந்தார்.
கர்ம வீரர் காமராஜர் காலத்தில் தமிழகத்தில் வந்து அவங்க 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளியை திறக்கிறது. பள்ளிக்கூடத்திற்கு பிள்ளைகள் வரல. ஏன் வரலன்னா குடும்ப வறுமை என்று சொன்ன உடனே அந்த குடும்ப வறுமை தான் காரணம் என்றால் நான் மதிய உணவு போடுகிறேன்னு சொன்னாங்க. அப்போ இருந்த நிதி செயலாளர் கூட அரசிடம் நிதி இல்லைன்னு சொன்ன உடனே இது பங்கேற்பு திட்டமாக இருக்கும், அரசு நிதி இல்லைன்னா கூட நாம் செய்வோம் என்று ஒரு கொள்கை முடிவாக, ஒரு மக்கள் சார்ந்த ஒரு கொள்கை முடிவாக எடுக்கப்பட்டு பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்து வந்தார்கள். மாணவர்கள் பசியாறி கல்வி கற்றனர். பள்ளி வேலை நாட்களும் 180 நாளிலிருந்து 200 நாட்களாக உயர்த்தப்பட்டது. தமிழகத்தில் கல்வியின் தரம் உயர்ந்தது. 7% இருந்த கல்வியின் வளர்ச்சியை 37% உயர்த்தி காட்டிய பெருமைக்கு சொந்தக்காரர் காமராசர். இன்று அரசில் உயரதிகாரிகளாக இருக்கின்ற பலர் அவரது கல்வி திட்டத்தில் அரசு பள்ளியில் பயின்றவர்கள் என்பதை நல்ல உள்ளங்கள் இன்றளவும் நினைவு கூறுகிறார்கள். அப்படி பயின்றவர்கள் தான் இன்று டிபிஐ வளாகத்தில் இருக்கிற பெரும்பதி இயக்குநர்கள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இன்னைக்கு வக்கீல்களாக இருக்கக்கூடியவர்கள், ஹைகோர்ட்ல சீனியர் கவுன்சில்ஸா இருக்கிறவங்க, இன்றைக்கு மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் பெரும்பகுதி யாருன்னு கேட்டிங்கன்னா இப்படி மதிய உணவு சாப்பிட்டு அரசு பள்ளியில் பயின்று அரசு உதவி பெறும் பள்ளியில் பயின்று வெளியில் வந்தவர்கள். அடித்தட்டில் கடந்த கல்வியை தூக்கி நிறுத்தியதால் தான் இன்றளவும் கல்வி தமிழகத்தை தாங்கி பிடித்து வருகிறது. ஆனால் தற்போது நவீன யுகத்தில் புதியுக கல்வி தருவதாக கூறி ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வியை எட்டாக்கணியாக்கி வருகின்றன தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள். கல்வியை சேவையாக தொடங்கிய மகான்கள் கல்வி தந்தையானதை பார்த்திருக்கிறோம். கல்வியை கட்டம் கட்டி கூறு போட்டு விற்கும் வியாபாரமாக்கியவர்களை என்னவென்று சொல்வது? கல்வி வியாபாரி என்றால் கூட அது மிக சரியாக இருக்கும். எல்லாருமே 30-40 lakhs டொனேஷன் பிளஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 7.5 lakhs, செகண்ட் இயர் ஃபீஸ் 8 lakhs ஃபுல்லாக கட்டிட்டோம். அதுக்கு மேலே எங்கள் சர்டிஃபிகேட்ஸ் கூட காலேஜில் தான் இருக்கு. இப்போதைக்கு எங்களால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ 4000 தான் ஏற்றிருக்காங்க பிஹெச் லெவலில் இருக்கவங்களுக்கு. பிடெக்ஸ் மட்டும் தான் 40,000-50,000 ஏற்றிருக்காங்க. அது எப்படி பார்க்குறேன்னா இது வந்து ஒரு முதல் படி. இப்போ படிப்படியாக ஏறி 2 லட்சத்தில் வந்து நின்னாங்கன்னா அந்த கட்டத்தில் வந்து முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. நான் குறிப்பிட்ட அணியைச் சேர்ந்தவன் என்பவனை கூட நம்பிவிடலாம். ஆனால் நடுநிலையாளன் என்பவனை சற்று தூரத்தில் வை என்ற சான்றோர் வாக்குதான் நினைவுக்கு வருகிறது. ஆம், கல்வியை சேவையாக செய்கிறேன் என்பவர்களை நிச்சயம் சந்தேகப்படுவோம். கல்வியின் பெயரால் 10 கோடி அல்ல 10 பைசா சம்பாதித்தாலும் குற்றம் என்பதை உணர்த்துவோம். எல்லா தொழிலும் சேவை அல்ல. கல்வி, மருத்துவம் ஆகிய இரண்டும் தான் சேவை. ஏனென்றால் ஒன்று உள்ளத்தாலும் மற்றொன்று உடலாலும் மனிதனை மனிதாபிமானியாக்குகிறது என்பதை மறுக்க முடியாது. இவை இரண்டும் கிடைக்கப்பெறாத மனிதன் கற்கால மனிதனே. அந்த அளவிற்கு இன்று வியாபாரமாகிவிட்ட கல்வியால் மாணவர்களுக்கும் பெற்றோரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று சொன்ன சான்றோர் வாக்கை முதலீடாக வைத்துக்கொண்டு கல்வி நிறுவனம் தொடங்கும் சேவையாளர்கள் கல்வியை அறிமுகப்படுத்துகிற ஆரம்ப கல்வியில் இருந்தே கல்வி கட்டணம் என்ற பெயர் முகமூடா கொள்ளையை அரங்கேற்றுகின்றனர். மொத்தமாக வாங்கினால் தெரிந்துவிடும் என்பதற்காக மாதம் 500 ரூபாய் கட்டினால் போதும் என்ற அறிவிப்புடன் பணம் கறக்க ஆரம்பிக்கின்றனர். பிளே ஸ்கூல் என்று அழைக்கப்படுகின்ற சின்னஞ்சிறு பிஞ்சுகள் விளையாடி மிகழும் பள்ளிக்கூடத்தை ஒரு சிறிய அறைக்குள் 4-5 பொம்மைகளையும் பந்துகளையும் வாங்கி போட்டுவிட்டு நடத்துகின்றனர். அந்த பள்ளியில் 30 முதல் 50 குழந்தைகளை சேர்த்து கொண்டு கல்வி போதிக்கின்றனர். அப்படி சொல்வதை விட பணம் சம்பாதிக்கின்றனர் என்றால் மிகச்சரியாக இருக்கும். கூலி வேலை தான் பார்க்குறேன். எனக்கு 2 பையங்க இருக்காங்க. என் பிள்ளைகள் தனியார் ஸ்கூலில் சேர்த்து என் பிள்ளைகளையும் நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு இது நினச்சா தனியார் ஸ்கூலில் போய் கட்டணும்னா அதிக கட்டணம் கேட்குறாங்க. அரசு நிர்ணயித்த கட்டணம் வந்து கம்மியானதான். அந்த இதை வந்து யாரும் நடைமுறைப்படுத்துறதில்ல. பெரிய அதிகாரிகள்கிட்ட போய் மேலதிகாரிகள்ட்ட போய் யார்ட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அவங்களும் அதை கண்டுகிடுறதில்லை. இதுக்கு அரசாங்கம் வந்து உரிய நடவடிக்கை எடுத்து என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்களுடைய குழந்தைகளும் நல்லா படிக்கிறதுக்கு உதவி செய்யணும்னு கேட்டுக்கிட்டோம். தமிழகத்தில் 10,934 தனியார் பள்ளிக்கூடங்கள் உள்ளது.
அதனை நர்சரி பள்ளிகள், நடுநிலை பள்ளிகள், உயர்நிலை பள்ளிகள், மேல்நிலை பள்ளிகள் என நான்கு பிரிவுகளாக பிரித்து கல்வி கட்டணம் என்ற பெயரில் பணத்தை வசூலிப்பதில் ராஜாவாக திகழ்கின்றன தனியார் பள்ளி நிர்வாகிகள். நகரத்தில் இருக்கின்ற 50% பள்ளிகளுக்கு விளையாட்டு மைதானமே கிடையாது. அடிப்படை வசதிகளான கழிப்பிட வசதியும் இல்லை, இருந்தாலும் அதில் தூய்மை கிடையாது. போதிய வசதிகள் ஏதும் இல்லை. ஆனால் கல்வி பயில வருகிற மாணவர்களிடம் மட்டும் கட்டணம் என்கிற பெயரில் 1 ரூபாய் குறையாமல் பணத்தை பறித்து கொள்கிறது தனியார் கல்வி நிறுவனங்கள். இது நான் படிக்கல, ஆனால் என் பிள்ளைகளாவது நல்ல முறையில் படிக்கணும்னு சொல்லி தனியார் பள்ளிகள் சேர்க்க போனால் ஃபீஸ் அதிகமாக வசூலிக்க அரசு நினைச்ச வசூலை விட அதிகமாக வசூல் பண்ணுறாங்க. அதுதான் இந்த ஒவ்வொரு ஸ்கூலும் தனியார் ஸ்கூல் ஃபுல்லாமே அதிகமாக வசூல் பண்ணுறாங்க. அதுக்கு அரசாங்கம் தான் பெரிய நடவடிக்கை எடுக்கணும். இப்போ பள்ளிக்கூடத்துக்குள்ளே போய் கரஸ்பாண்டை பார்த்து இந்த கட்டணத்தை நாங்கள் கட்டும்னு சொல்ல போகும்போது கேட்டை வந்து மூடிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் எல்லாம் வர சொல்லி சொன்னாங்க. இதே மாதிரி நிறைய பள்ளிக்கூடங்களில் பெட்ரோல் மேல் வந்து கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க, அவங்கள அரசுலாம் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து என்னென்னா கவர்மெண்ட் கொண்டு வந்து ஒரு சட்டத்தை செயல்படுத்துன்னு கேட்குற பெற்றோர்கள் மீது இந்த மாதிரியான அடக்குமுறைகள் வந்து ஏவிடப்படுது. இது ரொம்ப மோசமான செயல். பள்ளியில் நடக்கின்ற கட்டண கொள்ளையை தடுக்க அரசும் நடவடிக்கை எடுத்தது. 2009 நீதியரசர் கோவிந்தராஜன் கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டது. ஒவ்வொரு பள்ளியாக ஆய்வு செய்த அந்த குழுவினர் தனியார் பள்ளிகளின் செலவினங்களையும் கேட்டு பெற்று அதனை கொண்டு மாணவர்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு புதிய கல்வி கட்டணம் ஒன்றை நிர்ணயம் செய்தது. ஒவ்வொரு பள்ளிகளின் செலவினங்களுக்கு ஏற்ப கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டது. 3 ஆண்டுகளுக்கு அந்த கட்டணம் நடைமுறையில் இருக்கும் என்றும் அந்த அறிவிப்பில் கூறியிருந்தனர். தற்போது அதன் அடிப்படையில் தான் தனியார் பள்ளிகள் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்றும் அதனை மீறி அதிக கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை பாயும் என்றும் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இன்று வரை அறிவிப்பாக மட்டுமே நிற்கிறது என்பதில்தான் பிரச்சனையை ஆரம்பிக்கிறது. பெற்றோர்கள் அவர்களுடைய பள்ளியில் அந்த குழந்தைக்கு எந்த வகுப்பு பயில்கிறதோ அந்த வகுப்பிற்கு என்ன கட்டணம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அப்படி பள்ளிகள் தெரிவிக்க தவறினால் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்திலும் சரி, அல்லது தனியார் பள்ளி கட்டணம் தீர்மானிக்கும் குழு சென்னையில் கல்லூரி சாலையில் டிபிஐ வளாகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது, அவர்களிடமும் கூட அந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் 2 பள்ளிக்கூடத்தினுடைய அங்கீகாரத்தை நிரந்தரமாக வந்து நாங்கள் வந்து எடுத்திருக்கிறோம். 7 பள்ளிகளுடைய அங்கீகாரத்தை வந்து நாங்கள் எடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம். அதாவது கூடுதலாக கட்டணம் வசூல் பண்ண பள்ளிகள் மீது சொன்னார். ஆனால் எந்த பள்ளிக்கூடத்து அங்கீகாரத்தை இது வந்து அவங்க வந்து எடுக்கலை. அந்த பள்ளிக்கூடம்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதனால் இது வந்து சும்மா ஒரு கண்துடைப்பு வேலை தான். 1970களுக்கு பின்னர் தற்போதைய மணல் குவாரி, மதுபான கடை, ஜவுளி கடை, நகைக்கடை, ஓட்டல் தொழில் போல செல்வம் கொளிக்கும் தொழிலாக கல்வியும் கடைத்தெரு வியாபாரமாகிவிட்டது என்பதே உண்மை. ஆரம்பத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் ஒரு பள்ளிக்கூடத்துடன் வாழ்க்கையை தொடங்கிய பலர் இன்று பல கல்லூரிகள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் என்று கல்வி தந்தையாக வளம் வரும் நிலைமையை இங்கு மட்டுமே பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஃபீ ஹைக், இந்த மாதிரி இருக்குன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பாவர்ட்டி லைன் கீழே இருக்கிற மக்கள், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இங்கே பண்ணுறதுக்கு வரதுக்கு யோசிப்பான். ஸோ இது நம்ம நாட்டோட ஸ்டூடெண்ட் அந்த வர்க்கத்தையும் பாதிக்கும் தான் நான் சொல்ல வரேன். ஆனால் எதிர்காலத்தை நினைக்கும் போது அது அந்த இந்த பள்ளிக்கூடத்தெல்லாம் சேர்க்கணுங்கிற ஒரு கட்டாயம் வந்துடுது. அப்படி இருக்கும்போது இந்த அரசாங்கமோ பள்ளி நிர்வாகமோ வந்து சரியான ஒரு இது இல்லை. இந்த கட்டண குறைப்பை வந்து இந்த அரசாங்கம் வந்து கண்டிப்பாக இந்த 2013 சரி செய்யும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடையும், இந்த மாவட்ட கல்வி நிர்வாகம் வந்து சரி செய்யும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடையும், இந்த 2013 இதுக்கு அரசாங்கம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடையும் நாங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டோம். பொதுவாக தூக்கி பிரைவேட் கம்பெனிகளுக்கோ இல்லை பிரைவேட் முதலாளிகளுக்கோ இது ஒரு இதாக கொடுத்துறாங்க. மக்களை வந்து மனுஷங்களை மனுஷங்களாக பார்க்காம ரிசோர்ஸாக மாற்றாமல் இருக்குது, அதுதான் வந்து முக்கியம். தரமான பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை, விளம்பரத்தால் நிற்கின்ற பொருள் நிலைக்காது என்பார்கள். அவர்கள் விளம்பரத்தாலே நிலைத்து நிற்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு பணம் கொட்டும் என்பதை நினைத்து பாருங்கள். ஆனால் அரசிடம் நிர்ணயித்த கட்டணம் மட்டுமே பெறுவது போல நாடகமாடுகின்றனர். கேள்வி கேட்கும் இடத்தில் உள்ளவர்களையும் விலக்கி வாங்கிவிடுகின்றனர். கல்வித்துறைக்கும் சரி அரசுக்கும் சரி இந்த தனியார் பள்ளிக்கூடம் யாருமே பயப்படுற மாதிரியே கிடையாது. அவங்க ஒரு தனி ராஜ்யம்தான் வந்து நடத்துகிறாங்க. அரசும் அவங்களை ஒன்றும் பண்ண முடியல. இதுதான் யதார்த்தமான நிலைமை. அதனால் அவங்க இஷ்டத்துக்கு தான் கட்டணம் வாங்குவாங்க, மாணவர்களை துன்புறுத்துவாங்க, பெட்ரோலில் வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுவாங்க அவங்களுக்கு. அதாவது ஒரு தீண்டத்தகாத மாதிரி தான். இப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பங்குதாரர்கள்.
இப்பொழுது இருக்கக்கூடிய கல்வி உரிமை சட்டத்தின்படி எந்த பள்ளியையும் கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதுதான் உண்மையான நிலை. அந்த சட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் பள்ளி அவர்கள் சேர்க்கக்கூடிய மாணவர்களுக்கு எவ்வளவு கட்டணத்தை தீர்மானிக்கணும் அப்படின்றத பற்றி எந்த விதமான குவெஸ்டனும் இல்லை. அந்த 25% அட்மிட் ஆகிறவங்க கிட்ட ஃபீஸ் வாங்கக்கூடாதுன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர மற்றவங்க கிட்ட எவ்வளோ வாங்கணும் வாங்கக்கூடாதுன்றது இல்லை. கல்வியை வியாபார பொருளாக்கிவிட்டு லஞ்சம் ஊழல் பற்றி பேசுவது தேவையில்லாத ஒன்றாகவே தோன்றுகிறது. 5 ரூபாய் கொடுத்து வாங்குகின்ற பொருளை 500 ரூபாய் கொடுத்து பெற வேண்டிய நிலை இருந்தால் அது ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குமா? லஞ்சத்தில் திளைத்து ஊழலில் ஊற பள்ளிக்கூடத்திலேயே மாணவன் கற்றுக்கொள்கிறான் என்பதுதானே உண்மை. அரசு இணைந்த 1 லட்சத்தை விட கூடுதலாக மேலும் 2 லட்சம் 3 லட்சம் என்ற கணக்கில் வசூலிக்கின்றனர். மேலும் விடுதி கட்டணம், கட்டாய பேருந்து கட்டணம், மேலும் அந்த பிரேக் சிஸ்டம் என்ற கட்டணம், அதாவது பிரேக் சிஸ்டம் 1 லட்சம் ரூபாயில் வந்து கூடுதலாக இந்த கட்டணம் வந்து மொத்தம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் முதல் 3 லட்சம் வரை தமிழகத்தில் அனைத்து சுயநிதி தனியார் பல்மருத்துவ கல்லூரிகளும் வசூலித்து வருகின்றன. நான் பணம் கட்டி படித்தேன், எனவே அந்த பணத்தை நான் வாங்கணும் எடுக்கணும் என்கின்ற மனநிலைக்கு அந்த மாணவர்கள் தள்ளப்படுறாங்க. குறிப்பாக இந்த மருத்துவ கல்லூரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து சர்வசாதாரணமாக பொதுமக்கள் பேசக்கூடியது என்னென்னு கேட்டால் 40 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் நன்கூட வாங்குறாங்க அப்படின்ற விஷயத்தை. 1 வருஷத்துக்கு ஃபீஸாக கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் வசூல் செய்யப்படுதுன்றது. இவ்வளவு பணத்தை கட்டி படித்தவன் அவங்ககிட்ட போய் கிராமப்புறத்தில் போய் தொண்டு செய்யின்னு சொன்னாலோ, மருத்துவம் என்பது தொண்டு என்று சொன்னாலோ அது எங்கேயாவது எடுபடுமா? பெற்றோர்கள் வந்து தினசரி அவருடைய சொந்த வேலையை கூட கவனிக்க முடியாமல் கல்வித்துறை அலுவலகங்கள், ஆட்சியர் அலுவலகங்கள், காவல்துறை அலுவலகங்கள், கட்டணக்குழு அலுவலகம், அதே மாதிரி மனித உரிமை அலுவலகங்கள், அதே மாதிரி நீதிமன்றங்கள் இருந்து அன்றாடம் இவர்கள் வந்து அலைய வேண்டிய நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு கட்டணக்குழுவினுடைய யதார்த்தமான நிலைமை. இந்த சீர்கேட்டிற்கு தனியார் பள்ளி நிர்வாகத்தையோ அரசையோ குறை கூறி பிரயோசனம் இல்லை. நல்ல விதை எங்கே விதைத்தாலும் அதற்குரிய மகசூலை தரும். அதுபோல நல்ல படிக்கிற பிள்ளை எங்கு படித்தாலும் நன்றாக படிப்பான் என்பது காலம் காலமாக சான்றோர் வாக்காக இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத கௌரவம், விளம்பர மோகத்தில் விளக்கில் விழுந்த விட்டில் பூச்சிகளாய் பிள்ளைகளை பெற்றவர்கள் தனியார் பள்ளியில் போய் விழுந்து தங்களது சேமிப்புகளையும் பணத்தையும் சொத்துக்களையும் இழந்து தவிக்கின்றனர். கடன் சுமைக்கு உள்ளாகி மிகப்பெரிய வறுமையின் பிடியில் சிக்கி இன்று வாழ்வின் விளிம்பு நிலைக்கு தள்ளப்படக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது. எனவே இந்த கட்டாய கல்வி சட்டம் கொண்ட சட்டங்கள் மிக அற்புதமான சட்டங்கள் தான். அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லை. ஆனால் அந்த சட்டங்கள் நடைமுறையில் பின்பற்றப்படுகிறதா என்றால் இல்லை. அது வெறும் அறிவிப்புகளாக மட்டுமே இருக்கிறது. கல்வி கற்றல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது இன்றைக்கு தேதி வரை எங்கே நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா அது அரசு பள்ளியில் மட்டும்தான் நடக்கிறது. அரசு பள்ளியில் மட்டும்தான் நடக்கவும் முடியும். தனியார் பள்ளியில் அதற்கான வாய்ப்பே கிடையாது. எனவே தனியார் நடத்தக்கூடியதை பள்ளி என்று சொல்வதே நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ ஒரு பிள்ளையை கொண்டு பாத்ரூமில் அடைச்சி போடுவாங்க, கோடவுனில் அடைச்சி போடுவாங்க, பள்ளிக்கூடத்துக்கு வெளியே நிப்பாட்டுவாங்க. எல்லாரும் மத்தியிலையும் வந்து நீ எந்திரிச்சு உங்கள் அப்பா வந்து பணம் கட்டலை அப்படின்னு பிள்ளைகள் மத்தியில் வந்து அந்த பிள்ளையை வந்து ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரிலாம் வந்து செய்வாங்க. எல்லாம் எல்லாம் பிஞ்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு வந்து உடஞ்சி போயிடுவாங்க. பள்ளி படிப்பில் அரசு பள்ளிகளை புறக்கணிப்போர் தனது பிள்ளைகள் மேல் படிப்புக்கு சென்றதும் அரசு பொறியியல் கல்லூரிகளிலும் அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் இடம் கிடைக்காதா என்று ஏங்குவது ஏன்? மேல் படிப்புக்கு தனியாரிடம் சென்றால் லட்சங்களை கொட்டி கொடுக்க வேண்டியதிருக்கும். வீட்டை விற்றுவிட்டு நடுத்தெருவில் நிற்க வேண்டியதிருக்கும். அதனால்தான் அரசு கல்லூரிகளை நாடி வருகின்றனர் இந்த விளம்பர விரும்பிகள். சிறுவயதிலேயே தங்கள் பிள்ளைகளுக்கு சுகத்தை கற்றுக் கொடுத்துவிட்டு கையில் காசு இல்லை என்று நிலை வந்ததும் அரசை எதிர்பார்ப்பது முறைதானா? வந்துவிட்டது சமச்சீர் கல்வி. அரசு பள்ளி முதல் அனைத்து பள்ளிகளிலும் ஒரே கல்விதான், ஒரே பாடம்தான். ஏன் தனியார் பள்ளியை நோக்கி ஓடுகிறார்கள் பார்க்கலாம்.
ஒழுக்கமே கல்வியின் மகுடமாக பார்க்கப்படுவதால் தான் பெற்றோர் தனியார் பள்ளியை நோக்கி ஓட முக்கிய காரணமாக அமைகிறது. அரசு பள்ளியில் படித்தால் கல்வி மட்டும் இலவசமாக கிடைப்பதில்லை, சில கெட்ட சேர்க்கைகளும் தான் என்று கோடிட்டு காட்டுகின்றனர் பெற்றோர். ஆரம்ப பள்ளியிலையும் நடுநிலை பள்ளியிலையும் மாணவர்கள் சேர்க்கை என்பது அரசு பள்ளியில் வருஷம் 7% குறையுது. அந்த 7% தனியார் பள்ளிகளில் கூடுதுங்கிறாங்க. அப்போ இதை வந்து ரொம்ப ஒரு கவலையை அரசு வந்து பார்க்கணும் இல்லையா? ஏன்னா இப்போ அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாணவருக்கு 4 செட் யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க, பை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, பென்சிலு எழுதுறது, அதேமாரி காலணி, இப்போ படித்து மேலே போனால் அவங்களுக்கு சைக்கிள் கொடுக்குறாங்க, லேப்டாப்பு கொடுக்குறாங்க, மதிய உணவு கொடுக்குறாங்க, அதுமாரி +1+2 படிக்கிற பிள்ளைகளுக்கு 1500 ரூபா 2000 ரூபா வந்து உதவி செய்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து இல்லாமல் அந்த மாணவர்கள் வந்து தனியார் பள்ளிக்கூடத்தில் போய் சொந்த அவங்க பெற்றோருடைய சொந்த காசு கட்டி படிக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் தானே இருக்குது. பிள்ளையின் பழக்க வழக்கங்கள் மோசமாகிவிடக்கூடாது, நல்ல முறையில் ஆங்கிலத்தில் பேச வேண்டும். அப்போதுதான் மேல் படிப்புக்கு செல்லும்போது அவனுக்கு எந்தவித சிக்கலுமின்றி படிப்பை தொடர முடியும் என்று படிப்பிற்கு போடப்படும் அத்திவாரமாகவே தனியார் பள்ளிகளில் சேர்க்கின்றனர். சமீப காலமாக இந்த வறட்சியில் விவசாயத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்ட விவசாய வீட்டு குழந்தைகள், அமர் சிறு தொழிலில் இருக்கக்கூடிய குழந்தைகள், இவரெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிப்பதற்கு எல்லா பெற்றோர்களும் இன்றைக்கி யோசித்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அரசு நிர்ணயித்த கட்டணத்தோடு அதிகமான கட்டணத்தை இன்றைக்கி தனியார் பள்ளி நிறுவனங்கள் வசூலிச்சுட்டு இருக்காங்க. பிற்காலத்தில் ஒரு நல்ல ஃபோக்கஸ்டாக பார்க்கணும்னா ஐ திங்க் இந்த ஃபீஸ் ஹைக் அதெல்லாம் விட்டு அவங்களுக்கு எப்படி குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது வேறு வகையில் அப்படி அந்த பேர்டன் கொடுக்காமல் இருக்கணும். அப்போ தான் ஃப்ரீயாக அவங்க திங்க் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண முடியும். அதை விட்டு இப்படி அப்படின்ற நச்சரிச்சுட்டு இருந்தால் தே கான் டூ குவாலிட்டி ப்ராஜெக்ட், தே ஜஸ்ட்டு ஏதாவது ஒன்று த்ரோ பண்ணிவிட்டு அப்படி பண்ணாங்கன்னா டப் டப்னு ஏதாவது ஒரு மட்டமான ஒரு ரிசர்ச்சை பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டே இருப்பாங்க. குறிப்பாக டிஜி போர்டு, அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் அக்சஸ்ஸு, அப்புறம் வந்து ஸ்மார்ட் கிளாஸு என்று பல பெயர்களில் வந்து வசூல் செய்யப்படுவதாக புகார்கள் எழுகிறது. இந்த மாதிரி வசதிகள் இருப்பதனால தான் அந்த பள்ளிக்கெல்லாம் வந்து அதிகமான கட்டணம் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. எல்லா பள்ளிக்கும் ஒரே மாதிரியான கட்டணம் தீர்மானிக்கப்படலை, ஒவ்வொரு பள்ளியினுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி தான் தீர்மானிக்கப்படுது. கடன் வாங்கியாவது தங்களது பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில் படிக்க வைக்க வேண்டும் என்ற கௌரவத்துக்கு மற்றொரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது அதிக மதிப்பெண். ஆம், தனியார் பள்ளிகள் தான் கடந்த 30 வருடங்களாக அரசு பொது தேர்வுகளில் முதல் மதிப்பெண்களை பெற்று வருகிறது. அப்படி உயர்ந்த மதிப்பெண் பெற்றால்தான் கல்லூரி படிப்பில் அரசு ஒதுக்கீட்டில் இடம் கிடைக்கும் என்று நம்புவதால் அவர்கள் தனியார் பள்ளிகள் முன்பு தவம் கிடக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதை வந்து மதிப்பெண்ணை காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் என்பது ஆசிரியருக்கும் தரப்படுகிறது, மாணவருக்கும் தரப்படுகிறது. அப்போ மதிப்பெண் காட்டினாதான் மார்க்கெட்டில் நிற்க முடியும்ன்ற ஒரு கம்பல்ஷனுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. ஆனால் அரசு பள்ளிகளையோ அரசு உதவி பெறும் பள்ளிகளையோ அந்த கம்பல்ஷன் கிடையாது. சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட சில நகரங்களில் சில தனியார் பள்ளிகளில் தங்கள் குழந்தைகளுக்கு இடம் கிடைக்க விண்ணப்பம் வாங்குவதற்கு நள்ளிரவே வாசலுக்கு வெளியே நீண்ட வரிசையில் காத்திருக்கும் அவலம் இன்று கூட தொடர்கிறது. அதுவே தனியார் பள்ளிகளுக்கு பெரிய விளம்பரமாகி விடுகின்றது. தனியார் பள்ளிகள் வந்து இப்படிப்பட்ட மோசடியான விளம்பரங்களை போட்டு இன்றைய தினம் அவர்கள் வந்து அனுமதியை கொடுத்து அதை வந்து திறமையான மாணவர்கள் தான், 490 மேலே 495 மார்க் எடுத்துருவோனை ப்ளஸ் டூவில் வந்து இவர் வந்து எந்த வகையில் வந்து 1150 மார்க் தான் கட்டாயம் எடுப்பார். ஏன்னா 250 மார்க் எடுத்தவனோ 350 மார்க் எடுத்தவனையும் இவர் சேர்க்கறதுக்கு வந்து தயாராக இல்லை. தனியார் மருத்துவ மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் நடக்கின்ற கட்டண கொள்ளையை எத்தனையோ முறை எத்தனையோ ஆதாரங்களுடன் பட்டியலிட்டு போட்டு உடைத்து விட்டன ஊடகங்களும் தமிழ் சினிமாவும். ஆனால் கல்லூரி நிர்வாகங்கள் திருந்திய பாடில்லை. சீட்டுக்கு வேண்டியது மார்க் அது எங்ககிட்ட இருக்கு, உங்களுக்கு எதுக்கு சார் காசு கொடுக்கணும்? நாங்க கொடுத்துருக்கோம்ல, எலெக்ஷன் டிக்கெட்டுக்கு 5 லட்சம், சிஎம்க்கு அன்பளிப்பா 10 லட்சம், போஸ்டர் செலவுக்கு 10 லட்சம், இது போக எலெக்ஷன் செலவுக்குன்னே 25 லட்சம் வாரி எரிச்சிருக்கோமே, அந்த தொட்டையெல்லாம் நாங்க எங்க போயிருக்கிறது? பாவம் இவரு, கட்சிக்காக இவ்வளவு உழைச்சோம், இவருக்கு கிடைச்சது கல்வித்துறை தான், பொதுப்பணித்துறையா போட்ட காசை பட்டுன்னு வாரி எடுக்கிறதுக்கு, சாரா இலக்காவா ஊத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு? நாங்களும் ஏழைங்கதான்ப்பா, வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி காலேஜ் சீட்ல தான் தீபாவளி பார்க்கறோம். குறிப்பாக இயக்குனர் சங்கரின் இயக்கத்தில் வெளிவந்த ஜென்டில்மேன், சிவாஜி போன்ற படங்கள் கல்லூரி கட்டண கொள்ளையை தோலுரித்து காட்டுவதாகவே இருந்தன. கல்விக்கு நன்கொடை கொடுப்பது சட்டமாக்கப்பட்டு விட்டது. சரஸ்வதி விக்கிறது பேர் சட்டமா? அப்படி சொல்றது வெக்கமா இல்ல. கல்வி விக்கிறது நீங்க, ஒரு எல்கேஜி படிக்கிறது கூட 10,000 ரூபாய் கேக்குறீங்களா? வளர குழந்தைகளோட கனவை பிஞ்சிலிய திராவத்தை ஊத்தி ஏறிக்கிறீங்களா? உங்களால் தான்டா
இன்னைக்கு கல்வி ஒரு ஆடம்பர பொருளா போச்சு. ஒரு கார் வாங்குற மாதிரி, ஒரு பங்களா வாங்குற மாதிரி, ஒரு தங்கம் வாங்குற மாதிரி ஏழைக்கு கைக்கு எட்டாத பொருளா போச்சு. படிப்பே பணக்காரங்களுக்கு மட்டுமே நாக்கிட்டீங்கன்னா பாவிங்களா? ஏய் தலைவர், டா போட்டு பேசுறேன். அழைச்சி உனக்காக தாயா பேசிட்டு இருக்க, உன் புள்ள படிப்புக்குதாயா போராடிக்கிட்டு இருக்க. ஆமா, உன் புள்ள என்ன படிக்கிறேன்னு தெரியவே. முன்னாள் மத்திய அமைச்சரின் கல்லூரியிலிருந்து புதிய விடியலை தருவதாக சூளுரைத்து கல்வியை தொடங்கி அவதாரம் எடுத்த வள்ளல்கள் வரை எல்லோருமே கட்டண கொள்ளை சர்ச்சையில் சிக்கியுள்ளனர். அதில் ஒருவர் சிபிஐ வாசல் கதவுகளை தட்டிய நிகழ்வுகளும் அரங்கேறியது. பை பையாய் பணம் குவித்து பொய் பொய்யாய் வாக்குறுதிகளையும் விளம்பரங்களையும் அளிக்கக்கூடிய பெரும்பான்மை கல்வி நிறுவனங்கள் இன்று ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மோசடியை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆளும் அரசுகள் இதை வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு அவல நிலையிலே உள்ளது. அரசாங்கம் இன்றைக்கு கண்காணித்து அனைத்து கல்விகளும் என்பதை இலவசமாக்க வேண்டும், தனியார் கல்வியை ஒழிக்க வேண்டும், அரசாங்க கல்வியிலேயே அனைத்து வாய்ப்புகளையும் வழங்க வேண்டும் என்பது இன்றைக்கு மக்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக மாறியிருக்கிறது. உச்சநீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்வி என்பது ஒரு சேரிட்டபிள் ஆக்டிவிட்டி, இது வந்து ஒரு வணிக நடவடிக்கை அல்ல என்பதை சுட்டிக்காட்டியிருக்காங்க. அதற்கு பின்னரும் மருத்துவக் கல்லூரியில் சீட்டுக்கு 40 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரை வசூலிக்கின்ற நிகழ்வுகள் தொடர்ந்து வருவதுதான் இன்றைய கல்வியின் மதிப்பாக உள்ளது. நாட்டிலே இன்ஜினியரிங் துறையும் மருத்துவமும் தான் நாட்டிற்கு தேவையானது என்று ஒரு போலியான ஒரு மாயையை உண்டு பண்ணி இன்றைய தினம் அவர்கள் அதையே காட்டிக்கொண்டு கல்வியினை தரம் தாழ்த்தி வருகிறார்கள். அங்கீகாரம் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சேவை செய்வதற்காக மட்டும்தான் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறோம், நாங்கள் எங்களுடைய இதில் வருமானத்திலிருந்து தான் பள்ளிக்கூடம் நடத்துகிறோம் அப்படின்னு அங்கீகாரம் கொடுத்து தான் பள்ளிக்கூடத்துக்கு அங்கீகாரம் வாங்குறாங்க. ஆனால் வந்தவருப்பாடு பார்த்தீங்கன்னா பெட்ரோல்டே வந்து அநியாயமாக கட்டணம் வந்து வாங்குறாங்க. பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் குறிப்பிட்ட கட்டணம் நிர்ணயம் செய்த பின்னரும் நன்கொடை என்ற பெயரில் நடக்கின்ற கொள்ளையை தடுக்க வேண்டுமானால் சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மீது துணிந்து புகார் செய்யுங்கள். கல்வி தந்தைகளாக வலம் வருபவர்களின் முகமூடி கிழிக்கப்பட்டால் மட்டுமே இந்த கட்டண கொள்ளையை தடுத்து நிறுத்த முடியும். தனியார் பள்ளிகளைப் போல அரசு பள்ளிகள் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கினார் தனியார் பள்ளிகளை தேடி செல்வோரின் எண்ணிக்கை நிச்சயம் குறையும். கொள்ளை கட்டணம் பெறுவோர் தானாக கட்டண குறைப்பில் இறங்குவர். நிச்சயம் எந்த ஒரு பொருளுக்கும் தேவை அதிகமாக இருந்தால்தான் மதிப்பு இருக்கும். கொள்ளையடிக்கும் தனியார் பள்ளிகளை புறக்கணியுங்கள், தானாக மாற்றம் வரும். அது மட்டுமே கல்வித்துறையில் புதிய மலர்ச்சியை கொண்டு வரும் என்று நம்புவோம்.